தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஜெரல் சாண்டியாகோ வேதத்திலிருந்து அற்புதங்களின் தேவன் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம் ஜெபிக்கலாம் பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பன உம்முடைய மகாப்பிரிய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் பிதாவை நீரே சர்வ வல்லவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உன்னதர் பெரியவர் எல்லாரை காட்டலும் பெரியவர் பிதாவே நீர் உலகத்தில் இருக்கிற பிசாசைக் காட்டிலும் பெரியவர் எங்கள் சத்துருக்களை காட்டிலும் பெரியவர் எங்கள் சூழ்நிலைகளைக் காட்டிலும் பெரியவர் எங்கள் தேவைகளை காட்டிலும் பெரியவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய அந்த காரியங்களை காட்டிலும் நீர் பெரியவர் பிதாவே உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராகவும் இருக்கிறீர் மனதுள்ளவராக சித்தம் இருக்கிறீர் பிதாவையோ உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வனாதி வானங்களை வீட்டில் இருக்கிற எங்கள் நல்ல தேவன் எங்கள் பரம தாப்பன் எங்களை நோக்கி பார்க்கிறபடியால் ஸ்தோத்திரம் எங்களை காண்கிற தேவனாக எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக நீர் இருக்கிறபடி ஆள் ஸ்தோத்திரம் பிதாவே நீர் எங்களுக்கு உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா சேபிக்கிறோம் உங்களுடைய விலை வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவே உங்களுடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஆட்சிக்கிறோம் ஆழலுயற்று சீசஸ் டு சீசஸ் பிதாவே எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா சூபிக்கிறோம் இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா சூப்பிக்கிறோம் பிதாவே நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா சபிக்கிறேன் உம்முடைய குணமாக்கம் அபிஷேகம் எல்லாவித நோய்கள் வலி வேதனைகளை நீக்கட்டும் தாப்பனை உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும் கட்டுகளை அவிழ்க்கட்டும் சுமைகளை நீக்கட்டும் பிதாவே மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஆறுதல் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் தாப்பன ஆவி ஆத்மா சரீரத்தில் பலன் உண்டாகட்டும் முன்னேறுவதற்கான பலன் மேற்கொள்வதற்கான பலன் ஜெயிப்பதற்கான பலன் வெற்றி பெறுவதற்கான பலன் செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும் தாப்பின மக்களுக்கு பணத்தின் காரியங்களிலே மாபெரும் விடுதலை உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் தாப்பின கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போய் முற்றுமாய் அழிந்து போகட்டும் மக்கள் விடுதலையுடன் உண்மை சேவிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் பிதாவை எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவை ஆமேன் ஆளலு ஏ ஆழலுயற்று ஜீசஸ் நாம் சர்வ வல்லவரை சேவிக்கிறோம் நம்மை நேசிக்கிற நம் மீது இருக்கிற நல்ல பரம தாப்பனை சேவிக்கிறோம் நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கவனிங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் மத்த எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் மத்தையு எட்டு இங்கே கவனிங்க இங்கே வரிசையாக ஒரு சில அற்புதங்களை தொடர்ச்சியாக வேதம் நமக்கு இங்கே போதிக்கிறது பேக் டு பேக் மிரக்கல்ஸ் அற்புதங்களை குறித்து வேதம் நமக்கு இங்கே போதிக்குது அப்போ வந்து இந்த முதல் ரெண்டு அற்புதங்கள் இந்த சாப்டரில் இருக்கிற அந்த முதல் ரெண்டு அற்புதங்களில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் கவனிங்க இங்கே வந்து அவன் கர்த்தரை ரொம்ப நேரம் பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு தேவை இல்லை இல்லைன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம் ரொம்ப நேரம் பேசி கற்றுட்டா அதை சொல்லி இதை சொல்லி இன்னும் பல காரியங்களை சொல்லி எப்படியாவது அவர் மனசை கரைக்கி அதாவது க மனசை உருக வச்சு கர்த்தாவே எப்படியாவது என்னை குணமாக்குங்க அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்றதை கவனிங்க இவன் வந்து மோசமான சூழ்நிலையில் இருக்கிறான் வியாதியின் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறான் ரைட் லூக்கா வந்து ஃபுல் ஆஃப் லெப்ரஸி அதாவது குஷ்டரோகத்தினால் நிறைந்திருந்தான் என்று வேதம் போதிக்குது இவன் இவன் பக்கத்துலேயே யாரும் வரமாட்டாங்க பொதுவாக இவன் ஆக்சுவலாக தெருவில் வந்தான்னா அசுத்தம் அசுத்தம் அப்படின்னு கத்தணும் ரைட் அன்கிளீன் அன்கிளீன் ரைட் அசுத்தம் அசுத்தம் அப்படின்னு கத்தணும் இவன் சத்தத்தை கேட்டு மக்கள்லாம் இவன் ஒதுங்கி இவனை அவாய்ட் பண்ணி போயிடுவாங்க அதாவது இவனை சந்திக்கக்கூடாது இவனை தொற்றக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க இவனும் மற்றவங்கள தொடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது பழையற்பாட்டின் கட்டளை ஆனால் இங்கே பாருங்க இவன் கர்த்தருடைய கர்த்தர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் பக்கத்திலே வந்துட்டான் இங்கே வந்து நான் அசுத்தம் 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 அசுத்தம்லாம் சொல்லலை அதுக்கு போல் ஒன்று சொல்கிறான் கத்தாவே உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் அப்படின்றான் ரே கருத்தரும் பாருங்கள் சரி அப்புறம் பார்ப்போம் ரே என்னடா பண்ண எப்படி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு ஏ ஏன் இந்த வியாதி உனக்கு வந்துச்சு அப்படி இப்படின்னு பல கேள்விகள்லாம் கேட்கலாம்ன்ற அவன் வந்து என்ன சொல்கிறான் சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் ஆனால் ஒத்த ஒரே ஒரு வரி அவ்வளோதான் சொன்னாங்க கருத்துக்கிட்ட புரியுதா இங்கே நான் உங்களுக்கு க பர்டிகுலராக என்ன காண்பிக்க விரும்புகிறேன்னா கர்த்தர் குணமாக்குவதற்கு எவ்வளவு ஆவல் உள்ளவராக இருக்கிறார் என்பதை கவனிங்க நம்ம வந்து மணிக்கணக்காக பேசி கர்த்தர் மனசை உருக்கி அவரை கன்வின்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது கன்வின்ஸ் ஆக வேண்டியது நம்ம அவர் அன்பை குறித்தும் அவருடைய இரக்கத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் நாம் அறிந்து கொண்டு நம்முடைய மனது கன்வின்ஸ் ஆகணும் கர்த்தர் என்னை குணமாக்குவார் இப்போதே குணமாக்குவார் அப்படி நம்மளுக்குள்ள அந்த ஒரு எண்ணமும் நம்பிக்கையும் விசுவாசமும் வரணும் அவர் ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறார் கர்த்தர் நம் ஆண்டவராக இயேசுவை அபிஷேகம் பண்ணி அனுப்பினார் எதுக்கு நன்மை செய்வதற்கும் பிசாசினால் வாதிக்கப்பட்டவர்களை குணமாக்குவதற்கும் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார் பிதாவானவர் ஏசப்பா அதே வேலையாக இருக்கிறார் ஊர் ஊராக இந்த வேலையை பார்க்கறதுக்குன்னே போகிறார் போதிக்கிறாரு பிரசங்கம் பண்ணுறாரு மக்களை குணமாக்குறாரு பிசாசுகளை துரத்துறாரு இதுதான் அவர் பிரதானமாக பார்த்த வேலை அவர் ஊழியத்தில் இந்த நான்கு காரியங்கள் புரியுதா அப்போ பாருங்கள் அவரை ரெடியாக இருக்கிறார் மைண்டை செட் பண்ணி நம்பிக்கையை வளர்த்து விசுவாசத்தோடு வர வேண்டியது நம்ம அது வேணும் அதை நம்ம செய்யணும்னா நமக்கு தேவனுடைய வார்த்தை வேணும் அதுக்கு தான் இந்த போதனை ஏன் கர்த்தர் அற்புதம் செய்வார் அற்புதங்களின் தேவன்றதை போதிக்கிறோம்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசம் வளரணும் இப்போ மட்டும் இல்லை எதிர்காலத்துலேயும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் ஒரு சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தேவனை நோக்கி பார்த்து பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்க வேண்டும் அதுக்கு ஆயத்தம் பண்ணும் விதத்தில் தான் இந்த போதனைகள் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையை உங்களுக்காக மட்டும் வெளிப்படுத்துறதுக்குல உங்கள் மூலமாக மற்றவங்களை தொட விரும்புகிறாரு உங்கள் மூலமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஜனங்களை இயேசுவிடத்தில் விடத்தில் கொண்டு வர விரும்புகிறார் கர்த்தர் நம்முடைய தலையாக இருக்கிறார் நாம தான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் கர்த்தர் நம்ம மூலமாக செயல்பட விரும்புகிறார் இப்போ நான் என் தலையில் ஒரு முறிவெடுத்தாலும் அதை நிறைவேற்றுறது என் சரீரத்தை பயன்படுத்தி தானே நிறைவேற்றுறேன் அளவு அதே மாதிரி தான் பிறகு நம்ம ஆண்டவராக இயேசு தேவனுடைய திட்டங்களை இந்த பூமியில் நிறைவேற்ற விரும்பும்போது நம்ம மூலமாக தான் அவருடைய சரீரமாகிய சபை மூலமாகத்தான் கர்த்தர் பூமியில் நிறைவேற்றுகிறார் அழலுய அழலுயற்று ஜீசஸ் வானத்தையும் பூமியும் படைத்தவர் சர்வ வல்லவர் நம் மூலமாக செயல்பட விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அற்புதம் செய்ய விரும்புகிறார் நம் மூலமாக மற்றவர்களையும் தொட விரும்புகிறார் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் ஆளலோ ஏ ஆளலோ ஏற்று ஜீசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நூற்றுக்கு அதிபதினு இருக்கிறார் அவருடைய வேலைக்காரன் வந்து சாக கடக்குறான் என்ற அவனை பார்த்தீங்கன்னா ஆராமசுரம் என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் கவனிங்க ஆண்டவராக உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறார் பர் குணமாக்குவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் நன்மை செய்வதற்கு ஆசிர்வதிப்பதற்கு விடுவிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் நம்ம தான் அந்த முழு நிச்சயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு படித்து வாசித்து தியானித்து நம்ம மனசை நாம் புதுப்பிக்க வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆளலூய ஆளலு டு ஜீசஸ் அதுதான் நம்ம வேலை அதுக்காகத்தான் இந்த போதனைகள் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நம்பி விசுவாசித்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது அந்த தேவனுடைய சர்வ வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து உங்களுக்காகவும் அற்புதம் செய்யும் உங்கள் மூலமாக மற்றவங்களுக்காகவும் அற்புதம் செய்யும் உங்கள் மூலமாக கர்த்தர் இயேசுவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆளலூய ஆழலு டு ஜீசஸ் சரி மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க வாசிப்போம் யாத்ராகமம் யாத்திராகமம் யாத்திராகமதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இருந்து வாசிப்போம் போன மெசேஜஸில் நம்ம பார்த்தோம் போன ரெண்டு மெசேஜஸில் இந்த தவளை அந்த அதன் மூலமாக உண்டான அந்த வாதை அது கர்த்தர் எப்படி செய்தார் அது எந்த அளவுக்கு இருந்தது கர்த்தருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஆனால் அவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமும் அது அந்த வாதையிலிருந்து அவனுக்கு விடுதலை உண்டானதுக்கு அப்புறமும் பார்வோன் இன்னமும் இஸ்ரவேல் ஜனக்களை விடுவிக்க மறுத்தான் அதனால் இப்போ கர்த்தர் அடுத்த வாதையை அனுபவ அனௌன்ஸ் பண்ணுறார் என்ன சொன்னார்னு கொஞ்சம் பார்ப்போம் அப்பொழுது கர்த்தர் மோசத்தில் நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி அப்பொழுது அது சொல்லுங்கள் அது அந்த அதுன்ற அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி கொஞ்சம் சர்க்கிள் பண்ணி ஸ்டாரெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க அந்த அந்த வார்த்தையை கொஞ்சம் குறிப்பாக எழுதி வச்சுக்கோங்க அப்பொழுது அது எகிப்து தேசமெங்கும் பேன்களாய்ப்போம் என்று சொல் என்றார் என்ன வாங்குமா பேனு தலையில் இந்த நம்மளுக்கு வந்து இந்த முடியில் வர பென் தான் தெரியும் பொது அதுதான் காமன் இல்லையா எல்லாருக்கும் அந்த முடியில் இருக்கிற பேன் அது அது ஒரு வகை ஆனால் அது மட்டும் கிடையாது இந்த சரீரத்தில் ஒட்டி கொள்கிற பேனும் இருக்குது ரைட் அது வந்து இது வந்து ஒரு பேரசிட்டிக் அனிமல் அது எப்படின்னா அடுத்த இன்னொரு உயிரினத்துலேருந்து அதோடைய ஜீவன வேண எடுக்கிற ஒரு ஒரு விதமான மிருகம் இது ரைட் இது என்ன பண்ணுமா உடம்புல போய் அட்டாச் பண்ணிக்கிட்டு அந்த ரத்தத்தை உரியும் பாருங்க என்ன செய்யும் ரத்தத்தை உரியும் அதுதான் இதோட வேலை அப்படிதான் வாதிக்கும் அப்போது கர்த்தர் பாருங்கள் போன தடவை தவளை அனுப்புனார் இந்த தடவை பேனு யோசித்து பாருங்களேன் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உலகத்துலயே பெரிய வல்லரசு எகிப்து பணத்துலேயும் சரி செழிப்புலேயும் சரி கலாச்சாரத்துலேயும் சரி பிரம்மாண்டமான கட்டிடங்கள் பிரமிடு அந்த மாதிரிலாம் சரி அப்படின்னாலும் அந்த விதத்துலையும் சரி நீங்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு சிவிலைசேஷன் பெரிய சாம்ராஜ்யம் செழிப்பான பெரிய படையுள்ள ஒரு பயங்கரமான சாம்ராஜ்யம் அந்த காலத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி எகிப்து தான் அப்படிப்பட்ட தேசத்தை மடம் கர்த்தர் எதை பயன்படுத்தினாரா பேனு அசிங்கம் இல்லை பாருங்கள் தவளை கூட பரவாயில்ல பேன் வந்து அதை காட்டிலும் சிரிச்சு நம்ம போன தடவை பார்த்தோம் தவளையே வந்து அதே ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு சின்ன காரியத்தினால அவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன காரியங்கள் காரியத்தை அனுப்பிச்சா அவங்க வந்து அதை இன்சல்ட்டுன்னு நினப்பாங்க அவங்களுக்கு ஏன் பரவு இதா கோலியாத்து வந்து இஸ்ரவேல் முன்னாடி நின்று எனக்கு எனக்கு எதிராக பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பு அவன் என்ன எதிர்பார்த்தான்னா அவங்களே ரொம்ப உயரமான இஸ்ரவேல் தேசத்திலே இப்போ நல்ல உயரமான ரே ஓட்ட சாட்டமான நல்ல திற திறமை படைத்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு வாரியர் அனுப்புவாங்க ஒரு போர் வீரனை ரே ஒரு பெரிய வல்லமை படைத்த ஒரு சாம்பியன் அனுப்புவாங்க அப்படின்னு அவன் எதிர்பார்க்குறான் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவன் சால் சவுல் வருவான்னு எதிர்பார்த்தான் சவுல் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக வாட்ட சாட்டமாக இருப்பார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் மக்களில் யார் சவுல் பக்கத்தில் நின்றாலும் அவன் தோல்பட்ட வரைக்கும் தான் வருவாங்க எல்லாரை காட்டிலும் ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி அவர் வந்து உயரமான ஆள் ஏன்னா அப்போ இவன் இந்த கோல் ரொம்ப உயரமான ஆள் இல்லையா ஒம்போது பத்தடியாவது குறைஞ்சது இருந்திருப்பாங்க கூட கூட இருந்துருக்கலாம் பட் அப்ராக்சிமேட்லி பிட்வீன் நைன் டு டென் ஃபீட்டாவது உயரம் இருந்திருக்கும் அப்போ அவ்வளோ உயரமான ஆளை சந்திக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளை அனுப்புவாங்கன்னு பார்த்தா ஒரு பதினேழு வயசு சின்ன பாயலாம் அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க ரைட் ஆவி பார்க்குற பொடியன இருக்கிறான் சரி வந்தவன் எப்படி வந்தான் தலையில் இப்படி பெரிய என்னென்னா ஹெல்மெட்லாம் மாட்டிக்கிட்டு க மார்க் கவசம்லாம் போட்டுட்டு பெரிய பட்டாயம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு பெரிய கேடகம் ஈட்டி அப்படிலாம் ஒரு வாரியர் மாதிரி ஒரு போர் படைவீரன் மாதிரி ரே அப்படி அப்படி நல்லா ஃபுல் ஆர்மரோட ரே முழு கவசத்தை அணிந்து கொண்டு அப்படி வந்துருந்தா கூட பரவாயில்ல வந்தவன் வந்து பார்த்திங்கன்னா காட்டை எடுத்துக்கிட்டு வரான் அதில் கல் எடுத்துக்கிட்டு வரான் கோலியாத்துக்கு பார்த்தோன்னே ரொம்ப இன்சல்ட் ஆகிப்போச்சு ஏன்டா என்னை அடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ பெரிய ஆள் என் உயரம் என்ன என் பலன் என்ன என் திறமை என்ன என்னுடைய அனுபவம் என்ன என்னோட சாதனை என்ன என்னை அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாயில் கல் எடுத்து என்ன என்னை என்ன நாய் மாதிரி தெரியுது அப்படியே தான் அப்படியேதான் கேட்குறான்லையே கம்பையும் குச்சி கல்லையும் எடுத்துகிட்டு வந்துருக்குற நீ ரொம்ப இன்சல்ட் ஆகிடுச்சான நீ கருத்தர் பாருங்க பாருக்கு அமைக்கிற நீ ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது தம்பி ஒன்று மட்டம் கடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பெரிய காரியங்கள்லாம் தேவை கிடையாது நான் வெறும் பேனை அனுப்புகிறேன் நான் எதை அனுப்புனார் கர்த்தர் பேன் பாருங்க நம்ம பேன் நான் இங்கே வந்து சாதாரணமாக நினச்சிருக்கூடாது தொடர்ந்து வாசிப்போம் அதோடைய மேக்னடியூட எந்த அளவுக்கு பெரிய லெவலில் கர்த்தர் இதை செஞ்சாருன்னு அப்போ தான் நம்மளுக்கு வழங்கும் அது அதையும் சேர்த்து வாசிச்சிருவோம் மற்ற வசனங்களையும் அப்படியே செய்தார்கள் ஆரோன் தன் கையிலிருந்து தன் கோளை நீட்டி பதினேழாம் வசனம் பூமியின் புழுதியின் மேல் அடித்தான் அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேண்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேண்களாயிற்று யோசிச்சு பாருங்கள் எகிப்து தேசம் வந்து பெரிய தேசம் அந்த காலத்தில் ரொம்ப செழிப்பான தேசம் நிறைய ஜனத்தொகை இருந்த ஒரு நாடு நல்ல நல்ல விசாலமான தேசம் அவ்வளோ பெரிய தேசம் அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த தேசத்தின் மணல் என்ன ஆச்சா பேனாக மாறச்சான் இங்கே பாருங்க இங்கே வந்து ஊரில் இருக்கிற பேனெல்லாம் மொத்தமாக கொண்டு வந்தார் அப்படி சொல்லலை மண்ணை பேனாக மாற்றினார் இது மறுபடியும் ஒரு கிரியேட்டிவ் மிராக்கல் சொல்லுங்கள் கிரியேட்டிவ் மிராக்கள் இது வந்து ஒரு உருவாக்கும் அற்புதம் ரைட் இது வந்து சாதாரணமாக நம்ம பாடி பார்ட்டை வந்து சரி பண்ணுற ரெஸ்டரேட்டிவ் மிராக்கள் கிடையாது இது வந்து கிரியேட்டிவ் மிரக்கல் ஆனதை ரிப்பேர் பண்ணுற மாதிரி மிரக்கல் கிடையாது புதுசாக உருவாக்குற மிரக்கல் இது அளவு அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறாரு மண்ணை பெண்களாக மாற்றுறாரு நம்ம ஆதியாகமம் படித்தா இது நம்மளுக்கு ஈஸியாக வழங்கும் ஏன்னா பாருங்கள் கர்த்தர் இந்த பூமியின் மேல் வாழுகிற மிருகங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் இந்த பூமியிலேருந்து தான் உருவாக்குனார் இல்லையா ஆதியாகமம் முதலாக அதிகாரம் போங்க ஆதியாகமும் முதலதிகாரம் ஆதி ஆகமோ முதலாம் அதிகாரம் இங்கே வந்து இருபதாம் வசனத்தில் வந்து வாசிப்போம் இருபது வேண்டாம் ஆளலோ எட்டு சீசஸ்யா இருபத்தி நாலு பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று எது பிறப்பிக்க கிடவுது பூமி இப்போ இந்த நீர்வாழ் மிருகங்களையும் பறவைகளையும் கர்த்தர் தண்ணீரில் கொண்டு வந்தார் இல்லையா தண்ணீரை பயன்படுத்தி உருவாக்கினார் ஏன்னா அது அது வாழப்போகிற இடமே தண்ணீர் பறவைகள் வந்து மேலே அந்த உயரத்தில் வாழுது அது ரெண்டையுமே கர்த்தர் தண்ணீரிலிருந்து கொண்டு வர்றார் ஆனால் இந்த பூமியில் வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பூமியிலிருந்து உருவாக்கினார் என்று வேதம் போதிக்கிறது அதே போல் பாருங்கள் பிற்காலத்தில் மண் மனிதனை உருவாக்கும் போது மண்ணினாலே மனிதனுடைய சரீரத்தை செய்து அவனுக்கு ஜீவனையும் ஆவியும் ஆத்மாவையும் கொடுத்து அவனை மனிதனாக மாற்ற இல்லையா அதே போல் ஏவாலை எப்படி எலும்புல எலும்புலேருந்து ஆதாமுடைய இருந்து ஏவாலை வெளியில் கொண்டு வர்றார் உருவாக்குனார் ஆக்சுவலாக ரே அப்போ இது வந்து கர்த்தரால் முடியும் கர்த்தரா ஆல்ரெடி செஞ்சு காமிச்சிருக்கிறாரு ரைட் போன தடவை போன தடவை என்ன பார்த்தோம் தண்ணியில் தண்ணியிலேருந்து தவளைகளை உருவாக்குனாருன்னு போன அற்புதத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த தடவை மண்ணில் இருந்து ரைட் இந்த பேன்களை உருவாக்குகிறார் ரே அப்போ இது என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா இது வந்து ஒரு உருவாக்கம் அற்புதம் ஒரு கிரியேட்டிவ் மிரக்கல் இது வந்து ஏதோ ஒரு சாதாரணக்காரத்தை காரியத்தை சரி செய்கிற மிர அற்புதம் கிடையாது இல்லை இருக்கிறத பெருக செய்கிற அற்புதம் கிடையாது இது வந்து உருவாக்கும் அற்புதம் கர்த்தர் தன்னுடைய உருவாக்கும் வல்லமையை இங்கே கட்ட வலுத்து விடுகிறார் கவனிங்க இதோடய ஸ்கேலை அடுத்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இது வந்து ஏதோ கர்த்தர் ஒரு பேனை உருவாக்கல கர்த்தர் என்ன செய்கிறாரு கற்பனை பண்ணி பாருங்களேன் எகிப்து தேசம் முழுவதும் எத்தனை சதுர மைல் இருக்கும் அது எகிப்து தேசம் முழுவதும் அவ்வளோ பெரிய தேசம் அதில் எவ்வளோ மண் இருக்கும் எவ்வளோ புழுதி இருந்திருக்கும் அத்தனையும் பேனாக மாறுது ரே அப்போது எவ்வளவு இருந்திருக்கும் அந்த காலத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மண் நிறையா இருக்கும் ரைட் இது மாதிரி பார்க்குற இடமா தார் ரோடு ரைட் எல்லா இடத்துலையும் சிமெண்ட்டு அப்படிலாம் கிடையாது நிறையா இடங்கள்ல மண் நிறையா இருக்கும் அப்போ இந்த புழுதி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ரே அந்த புழுதியெல்லாம் நம்ம வந்து எடை போட்டோம்னா கணக்கில் எட்டாத அளவுக்கு இருக்கும் பொதுவாக பைபிளில் பார்த்தீங்கன்னா ரே பூமியின் மணலத்தனையாக உன்னை நான் பெருகச் செய்வேன் அப்படின்லாம் கருத்துட்டு சொல்கிற அதாவது எண்ணி முடியாத அளவுக்கு நான் உன்னை பெருக்குவேன்னு சொல்கிறார் இல்லையா ஏன்னா மணலை நம்மளால் எண்ண முடியுமா முடியாது அப்போ பாருங்கள் அந்த புழுதியை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா இல்லை அதை அதை வெயிட் பண்ணி பார்ப்போமா ரே எடை போட்டு பார்ப்போமா செய்ய மாட்டோம் நம்ம ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதெல்லாம் பார்க்க ஆகிற காரியமானு கேட்டுருவோம் இல்லையா அவ்வளோ மண்ணும் புழுதியும் என்னவா மாறிச்சு பேனாக மாறினது யோசிச்சு பாருங்கள் அநேக வீடுகளில் எல்லாம் தர இல்லை அன்றைக்கெலாம் மண் தான் ரே புழுதி வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் வெளியில் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்போ எங்கெங்கெல்லாம் புழுதி இருக்குதோ எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த வருது அழலுய அது வந்து என்ன பண்ணுச்சா கவனிங்க யாத்ராமும் எட்டு மறுபடியும் பதினெட்டு மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவாதத்தினாலே பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயாத்தனம் செய்தார்கள் செய்தும் அவர்களால் கூறாமல் போயிற்று பெண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் நீங்கள் ஆனால் இன்னொரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும் இந்த மேக்னெட்டியூட இன்னும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு கர்த்தர் யூ செஞ்சார்ன்றத நம்ம யோசித்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிச்சுருவோம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறது இதுக்கு முன்னாடி கர்த்தர் பெரிய அளவில் செய்த அந்த அற்புதங்களெல்லாம் இந்த மந்திரவாதிகள் சின்ன அளவில் செஞ்சாங்க இல்லையா நம்ம பார்க்குறோம் கர்த்தர் தன்னுடைய கோலை போடுறாரு அது பாம்பாக மாறிச்சு அவங்களும் அந்த மாதிரி ஒன்று செய்கிறாங்க ஆனால் என்ன கர்த்தருடைய அந்த பாம்பு அவங்களுடைய பாம்பெல்லாம் முழுங்கிருச்சு அங்கே கர்த்தர் என்ன காமிக்கிறார் நான் தான் பெரியவன் அப்படின்றத அங்கேயே காமிக்கிறார் அதே மாதிரி கர்த்தர் தண்ணீரை ரத்தமாக மாற்றுறார் அவர் ஊரில் இருக்கிற நதி குளம் ஏரி வீட்டில் இருக்கிற பாத்திரம் பண்ணத்தில் கூட எல்லாத்தையும் இந்த ரத்தமாக மாற்றினார் இவங்க கொஞ்சோண்டு தண்ணியை வந்து ரைட் ரத்தமாக மாற்றுறாங்க இப்படி அவங்க செஞ்ச கர்த்தர் மகா பெரிய அளவில் செஞ்சதை அவங்க சின்ன லெவலில் செய்கிறாங்க அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த பார்வனுக்கு ஒரு எண்ணம் வருது இது வந்து மந்திரவாதம் தான் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் ரைட் பெரிய அளவில் இருக்குது ஆனால் பேசிக்காக நம்ம மந்திரவாதிகளையும் இதே மாதிரி செய்கிறாங்கல்ல அப்படின்ற ஒரு 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 திங்கிங் பேக் ஆஃப் த மைண்டில் இருக்குது அவனுக்கு ஆரம்பத்தில் அவன் இந்த தவளை அற்புதத்துக்கு முன்னாடி ரெஸ்பாண்டே பண்ணல இல்லையா மந்திரவாதிகள் பண்ணாங்க சரி நம்மளாலேருந்து தான் செய்கிறாங்க இது ஏதோ பெருசாக இருக்குது ஆனால் இருந்தாலும் இதுக்கெலாம் நான் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நான்லாம் பாருவோன் அப்படின்ற ஒரு கெத்து இருக்குது அவனுக்கு பெருமை அந்த தவளை மேட்ரு தான் கொஞ்சம் தெரியும் நம்மளால் முடியல நம்ம மந்திரவாதியால் முடியல அப்படின்றப்ப கொஞ்சம் தன்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறான் இங்கே அவன் மந்திரவாதிகள் ட்ரை பண்ணுறாங்க இதை செய்கிறதுக்கான அவங்களால முடியலை அப்போ அவங்களுக்குமே ஒன்று தெரியுது என்ன தெரியுதுன்னா இது வந்து மந்திரவாதம் கிடையாது இது தேவனுடைய கரம் செய்கிற வேலை தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது தேவனுடைய வல்லமையினால் நடக்கிற அற்புதம் அப்படின்னு மந்திரவாதியே ஒத்துக்கிறான் பொதுவாக மந்திரவாதிகள்லாம் லேசில் ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கே கொஞ்சம் பெருமை இருக்கும் நம்ம பெரிய மந்திரவாதியாகும் நம்மளால் செய்ய முடியாத வித்தையா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கௌரவம் பெருமை அப்படிலாம் இருக்கும் அதுவும் பார்வோனுடைய அஃபிஷியல் மந்திரவாதிகள் பார்வனுடைய சமூகத்தில் நிற்கிறவன்னா இப்போ ஊர்லேயே அந்த தேசத்துலேயே பெரிய மந்திரவாதி இவன் தான் அப்போ இவன் என்னென்ன இவன் வந்து அதை லேசில் ஒத்துக்குவானா அவன் மனசை அதை அனுமதிக்குமா செய்ய மாட்டான் இங்கே வந்து பண்ணி பார்த்துட்டாங்க நல்லா தெரியுது வேறு வழி இல்லாமல் தங்களை தாழ்த்தி கொண்டு பார்வன் முன்பாக இது வந்து மந்திரவாதம் இல்லை மனுஷனுடைய கிரியை அல்ல இது வந்து தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க இப்போ பார்வனுக்கு இன்னும் போன தடவையே கொஞ்சம் அதனால தான் மோசம் ஆரோனையும் கூப்பிட்டு ஜெபிக்க சொல்கிறான் இப்போ இன்னும் விளங்குது ஏன்னா அவனுடைய சொந்த மந்திரவாதிகளே சொல்கிறாங்க இது மனுஷன் செய்கிறது கிடையாதுங்க இது வித்தையெல்லாம் கிடையாது இது வந்து கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய விரல் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க டபுள் டெஸ்ட் மணி ஆகிடுச்சு இப்போ ஒரு பக்கம் மோ பார்வோன் மோச ஐ மீன் மோசே ஆரோன் அந்த சைடு பார்த்தோம்னா மந்திரவாதிகளும் இப்போ சொல்கிறாங்க ரே அந்த பாயிண்ட்டே மனசில் வச்சுக்கோங்க ரைட் ரெண்டாவது இப்போ அந்த அற்புதத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒன்று ரெண்டு பேனெல்லாம் கிடையாது இப்போ நம்ம தலையிலலாம் ஒரு பத்து பேன் பதினஞ்சு பேன் அட் அ டைம் இருந்துச்சுன்னா மண்டை என்ன அறிய அறியும் ரே முடிய பிச்சுங்களாம் போல இருக்கும் இல்லையா தூங்க முடியாது உட்கார முடியாது நிம்மதியாக இறுக்க முடியாது தலையை சுரிஞ்சுக்கிட்டே வேலை பார்க்கணும் ரே ராத்திரியில் தூக்கம் சரியாக வராது ரேண்ட் அதை மொதல் எடுத்து ஏற்றி ரேட் கொள்கிற வரைக்கும் சும்மா விட மாட்டோம் இல்லையா இது வந்து வெறும் தலையில் இருக்கிற பேன் கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் இருந்திருக்கும் ஆனால் அதை தவிர்த்து இந்த உடம்போடு அட்டாச் ஆகி ரத்தத்தை உரிகிற அந்த விதமான பேன்களும் இருக்கும் ஏன் அது மனுஷன் மேலே மட்டுமல்ல மிருகங்கள் மேலேயும் வந்து அட்டாச் ஆகிருக்குது ரெண்டாவது இது கொஞ்சம் நஞ்சமில்லைங்க யோசித்து பாருங்கள் புழுதி பூரா பேனாக மாறுச்சுனா இப்போ ஒரு சின்ன ரூம் ஒரு ஒரு பத்து பை பன்னெண்டு ஒரு ரூம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நூற்றி இருபது அடி இருக்க ஒரு ரூம் யோசிச்சு பாருங்க அங்கே இருக்கிற புழுதி இழுதி வெளியில் இருக்கிற புழுதி இதெல்லாம் பேனாக மாதிரி வருது அப்படின்னா எத்தனை பேன் வந்துருக்கும் ஒரு வீட்டில் ஒரு அஞ்சாள் பத்தாள் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்த மேலேயும் ஆயிரக்கணக்கான பேன் வரும் குறைஞ்சபட்சம் நூற்றுக்கணக்கான பேனாவது இருந்திருக்கும் ஒரு ஆள் மேலே புரியுதா ஏன்னா புழுதி வந்து ஒரு 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 பார்ட்டிக்கல் புழுதி ஒரு பேனாக மாறுச்சு அப்படின்னா யோசித்து பாருங்க புரியுதா அப்போ பேன் வந்து அவங்க உடம்பு முழுசாக அப்பிருக்குது இதை வந்து எதை வச்சு எடுக்கிறது டாக்டர்கிட்ட போய் குணமாக்க முடியாது மருந்து குடிச்சலாம் குணமாக்க முடியாது ஏன்னா இது வந்திருக்கிறது வந்து கர்த்தர் சொல்லி பேண்கள் வந்திருக்கு கர்த்தர் பேன்களை உருவாக்கி அனுப்பிச்சிருக்கிறார் இதுக்குனே அது ஒரு ஆள் தனியால் மேலே இல்லை பார்வன் பார்வன் மனைவி பார்வன் பிள்ளைகள் அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுடைய சேவகர்கள் இராணுவ வீரர்கள் தளபதிகள் மந்திரிமார் அவங்க குடும்பம் சப்பா சாமானிய மக்களுடைய குடும்பம் எல்லாரும் எல்லார் மேலேயும் அப்பி இருக்குது பேணுறேன் இதை வெட்டி எடுக்க முடியாது கொல்ல முடியாது ஒன்றுக்குன்னா இன்னொன்று வருது உனக்குன்னா பத்து வருது இன்னும் வரேன் அத்தனையும் சேர்ந்த அட்டடை டைம் ரத்தத்தை என்ன ஆகும் யோசித்து பாரு எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை ஏதாவது செய்ய முடியுமா ஒரு மனுஷனால் உட்கார முடியுமா எந்திரிக்க முடியுமா எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கும் இது எல்லாரும் அனுபவிச்சாங்கங்க அட்டடை டைம் வரியவங்கள் ஆரம்பிச்சு ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் வயசானவங்க ரைட் இளம் வயது பிள்ளைகள் மேலேயும் இது வந்துருக்குது மிருகங்கள் மேலேயும் வந்துருக்குது ஆடு மாடு குதிரை நாய் ரை எல்லாத்து மேலேயும் இருக்குது விதிவிலக்கே இல்லை எல்லாம் டைம் கஷ்டப்படுறாங்க பெண்கள் அப்பி இருக்குது பாருங்கள் மேலே தலையில் இருக்கிற புழுதியெல்லாம் அப்படியே பேனா மாறுச்சுன்னா ஒரு ரூமில் இருக்கிற புழுதியே த பேனாக மாறுச்சுனா ஆகுறது அந்த ரூமில் இருக்கிற ஆட்கள் ஏ இப்படி எயித்து முழுசாக இருக்கிற எல்லா புழுதியும் பேனா மாறுது அப்போ எவ்வளவு எத்தனை பேனும் ஒரு ஆள் மேலே ஒட்டியிருக்கும் அட் அ டைம் ரத்தத்தை உரியுதே உறிஞ்சால் பாட்டில் பாட்டிலாக எடுத்துருக்கோம்ல யோசித்து பாருங்கள் அவ்வளவு பலவீனம் அவ்வளவு வேதனை ரெண்டாவது ஒரு மனுஷன் இருந்து ரத்தம் வெளியில் போச்சுன்னா ஜீவன் வெளியில் போகுது பேசிக்காக அவனுடைய பலன் வலிமை எல்லாம் வெளியில் போயிட்டுருக்குது எவ்வளோ பலவீனம் பட்டிருப்பாங்க எவ்வளோ வேதனை பட்டிருப்பாங்க இது எல்லாருக்கும் நடக்குது அட் அ டைம் ஒரே நேரத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியல இப்போ இந்த கொரோனா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவனுக்காவது வியாதி வந்துச்சுன்னா குடும்பத்தார் கூட இருந்து பார்த்துக்க முடியாத நிலைமை இல்லையா பக்கத்தில் வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இங்கே இது வந்து அதெல்லாம் காட்டிலும் பல மடங்கு பெருசு எல்லாருக்குமே அதே பிரச்சனை அவன் அவன் வேதனையாக அவன் அவனுக்கு பெருசாக இருக்குது அடுத்தவனுக்கு எங்கே உதவி செய்கிறது எல்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யாரும் யாருக்கு உதவி செய்ய முடியல வேதனை எல்லோருமேலேயும் இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிளேக் ரைட் ஒரு வாதை ஏக்து தேசத்தின் மீது வந்தது ஆனால் கர்த்தர் பயன்படுத்தின அந்த மிருகம் அந்த அந்த இன்செக்ட் கவனிங்க ஒரு பேன் அதை அனுப்பி பார்வோனம் மடங்கடித்தார் இந்த பேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது சேனைகளை அனுப்ப முடியுமா சேனையில் இருக்கிற குதிரையிலிருந்து குதிரையை ஓட்டுற அந்த படைவீரன் வரைக்கும் எல்லாருமேலேயும் பேன் இருக்குது ரதத்தை ஓட்டுற தளபதி என்ன அவனை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா இல்லை அவன் மேலேயும் பேண்துருக்குதுல்ல யாருமே ஒன்றும் செய்ய முடியலை பார்வன் தகச்சி போய் நிற்கிறான் பாருங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சாம்ராஜ்யம் அதுவும் பல தலைமுறையாக தொடர்ந்து நிற்கிற ஒரு சாம்ராஜ்யம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேஜில் இந்த இந்த காட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரே காட் காம்ப்ளெக்ஸில் நான் தான் தேவன்ற ஒரு திமுரு வந்துடும் அந்த காலத்தில் பார்வோன்லாம் தங்களை தேவன் தான் நினச்சிட்ருந்தாங்க மக்களும் அப்படி வழிபட்டாங்க இது ரொம்ப பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்க அதுவும் ரொம்ப நாளாக தொடர்ந்து நிரந்தரமாக ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்ட்டிகுலர் எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பழைய பாடலாம் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா இந்த ராஜாக்கள் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி திமுறலாம் வரும் ஆரம்ப காலத்தில் அந்த நிம்முறதுலாம் பார்த்திங்கன்னா கர்த்த எதிர்த்து நிற்கிறான் சேலஞ்ச் பண்ணுற விதத்தில் யோசிச்சு பாருங்கள் எங்கேருந்து வந்துச்சு அவ்வளோ திமுரு தேவனை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு ரே அதே மாதிரி பார்க்குறீங்க இப்போ நெபுகத்தினேசர் மாதிரி பார்க்குறோம் இந்த தீரு தேசத்தின் ராஜா ஒருத்தன் இருக்கிறான் அவன் பார்த்தீங்கன்னா அவனை குறிச்சு வேதம் போதிக்குது தானியலை காட்டுறும் ஞானியாக இருந்தான் அவனை அர்த்தரே சொல்கிறேன் அவ்வளோ ஞானம் அவ்வளோ பணம் செல்வம் பலம் எல்லாம் இருக்குது அவனுக்கு ஒரு ஸ்டேஜில் தன்னைத்தானே அவன் என்ன நினச்சிக்கிட்டானா தேவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டானா இப்போ கர்த்தர் அவன் மீது நியாய தீர்ப்பு குறித்து பேசும்போது சொல்கிறாரு நான் உனக்கு விரோதமாக ஒரு ராஜாவையும் அவன் சேனையும் கொண்டு வரேன் அவங்க உன்னை வெட்டி போடுவாங்க உன்னை வெட்டுறவன்ட்ட நான் தேவன் நீ சொல்லுவியா கேட்குறாரு நீ தேவன் அல்ல மனிதன் அப்படின்னு சொல்கிறாரு கர்த்தர் பாருங்க நம்ம நமக்கு வந்து சகலத்தையும் கொடுக்குறவர் கர்த்தர் நமக்கு எவ்வளோ அதிகாரம் இருந்தாலும் எவ்வளோ வல்லம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுக்கறது கர்த்தர் நெபுகினேசன் ராஜா இருக்கிறார் நிறையா பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அவர்தான் அப்போ அவர் அவர் அவருக்கு வந்து அவ்வளோ மகிமையும் மகத்துவத்தையும் வல்லமையும் அரசாங்கத்தையும் கொடுத்தது ஆளுகையை கொடுத்தது கர்த்தர் தானியல் இது அவருக்கு போதிக்கிறார் ரெண்டாவது அதிகாரத்தில் கர்த்தர் அதை அவருக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அதை வந்து அதுக்கான அர்த்தத்தை வெளிப்படுத்தும்போது தானியல் நெபுகத்தினேசருக்கு இது உமக்கு கொடுத்த மகிமை ஆளுகை அப்படின்றத தெளிவாக போதிக்கிறார் நெபுகத்த நேசரம் அதை ஏற்றுக்கொள்கிறாரு ஆனால் நான் அவருக்கு வந்து அந்த பெருமை அவருக்குள்ளே ரொம்ப குடிப்பு போயிடுச்சு பாருங்க அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து காப்பாற்றக்கூடிய தேவன் யார் அப்படின்னு சாந்தராக்னே மேஷா காப்பாற்றின கேட்குறாரு என் கையிலேருந்து காப்பாற்றுற அளவுக்கு எந்த தேவனுக்கு சக்தி இருக்குது அப்படின்னா என்ன நினைக்கிறாருன்னா இவர் வந்து தன்னை வந்து தேவர்களுக்கு மேலாக தன்னை யோசிக்கிறார் இல்லையா ஏன்னா நிறைய தேசங்கள் அவங்க வழிபட்ட தேவர்கள் எல்லாம் இவர் தோற்கடிச்சிருக்கிறார் அவங்க ஆலயங்களை எரிச்சிருக்கிறாரு அந்த தேசங்களை மடங்கடித்துட்டார் அதனால இப்போ எனக்கு மேலே எந்த தேவனும் இல்லை அப்படின்ற ஒரு யோசனை வந்துருச்சு அவர்களை கர்த்தர் நான்காம் அதிகாரத்தில் அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து வான் பண்ணுறாரு ரைட் உன் மேலே ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு ஏன்னா உனக்கு விளங்கணும் நீ வந்து நீ தான் பெரியால நினச்சிட்ருக்காங்க ஆனால் உனக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறார் ஒன்னதர் இருக்கிறார் அப்படின்றது நீ விளங்கிக்கணும் அப்படின்னு சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு தானியெல்லாம் அதை அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு திருந்தலை நான் உருவாக்கி நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு சொல்லலை நான் கட்டின பாபிலோன் அப்படின்றாரு கர்த்தர் வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த 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 புத்தியை வெளியில் எடுத்துடுறாரு பாருங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்துடுறாரா அதை வெளியில் எடுத்த உடனே மிருகத்தை போல மாறினார் அவ்வளோ மகிமையாக சக்கரவர்த்தியாக இருந்த ஒரு மனுஷன் ரொம்ப திறமை படித்தேன் பயங்கரமான வீரன் ஆனால் பாருங்கள் இப்போ ஒரு மிருகத்தை போல் கிடக்கிறாரு புல்லை தின்னுக்கிட்டு பனியில் நினஞ்சுக்கிட்டு வரேன் நகம்லாம் அப்படி மிருகம் மாதிரி வளர்ந்து ஏழு வருஷம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வெளிச்சம் வருது ஆஹா நம்ம கர்த்தர் கிடையாது நமக்கு மேலே ஒரு கர்த்தர் இருக்கிறார் அவருடைய ராஜ்ஜியம் தான் என்றென்றைக்கும் நீடிக்கும் அப்படின்ற ஒரு வெளிச்சம் வருது இதைத்தான் நான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா காட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்வாங்க ரே இதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில நிறைய பணம் படித்தவங்க அதிகாரம் படித்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க திங்கிங்லாம் வேறு மாதிரி இருக்கும் ரே நம்மளை கேட்குறதுக்கு யாருன்ற மாதிரி இருந்தேன் இல்லையா இங்கே பார்வன் அப்படி தான் இருந்தான் ஆனால் இப்போ இந்த கர்த்தர் தன்னுடைய வல்லமையை அவனுக்கு விரோதமாக வெளிப்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விளங்குது படிப்படியாக விளங்க ஆரம்பிக்குது ரே கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும்போது நம்ம ஒன்றுமே கிடையாது அவர் அனுப்பின சின்ன இந்த பேனை கூட என்னால் மேற்கொள்ள முடியல இத்தினோண்டு பேன் அது என்ன களங்கடிச்சிருச்சு ரே அது பேன் வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன காரியத்தை கருத்து அவங்க விரோதம் அமைச்சிருக்காங்க ஆனால் நிறைய அனுப்பிச்சிருக்கிறார் அதை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் பார்வோனுக்கு தன்னுடைய குறைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது நாம் தேவன் அல்ல நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் நம்மை என்னை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார் அப்படின்றது அப்போ தான் அவனுக்கு படிப்படியாக விளங்க ஆரம்பிக்குது அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் அடிக்கடி பார்த்திங்கன்னா நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவார் ஒவ்வொரு வாதையை அனுப்புறதுக்கு முன்னாடியும் அவர்கள் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படியாக அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறார் புரியுதா அப்போ இதுலேருந்து இன்னொரு ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கணும் கர்த்தருக்கு முன்பாக யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாது அது பார்வனாக இருக்கட்டும் நம்பகத்தினேசராக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் யாருன்னா கர்த்தருக்கு முன்னாடி யாருமே பெரிய ஆள் கிடையாதுங்க நான் இன்றைக்கி பாஷையில் சொல்கிறேன் அந்த காலத்தில் பெரும் தேசத்து சக்கரவர்த்திகள் கூட பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களின் சக்கரவர்த்திகள் கூட கர்த்தருக்கு முன்போ ஒன்றுமே கிடையாது அத்தனை பேரும் கர்த்தர் மடங்கடிச்சார் புரியுதா ஆளல் இதில் இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எலும்புனாலும் எவ்வளோ பெரிய ஆட்கள் எலும்பினாலும் ரே நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தரை அவங்கள உங்களுக்கு முன்பாக தோற்கடிப்பார் அவருக்கு வந்து பெருசெல்லாம் ஒன்று தெரியாது பேனை வச்சு பார்வோனை மடங்கடிச்சார் தவளையை வச்சு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையும் மடங்கடிச்சார் இவங்களாம் யார் ரே உங்கள் சத்துருக்கள்லாம் யார் ஈஸியாக கர்த்தர் மடங்கடிச்சிருவார் அவங்களெல்லாம் அழலுய அழலுயர் டு ஜீசஸ் இந்த சத்தியத்தை கர்த்தர் இஸ்ரவேல் தேசமும் விளங்கிக்கணும்னு விரும்பினார் இதெல்லாம் தியானித்து பார்த்து அவங்க காணான் தேசத்துக்கு விரோதமாக போகும்போது அவங்களுடைய சத்ருக்களை கர்த்தர் சுலபமாக மடங்கடிப்பார் அப்படின்றத அவங்க விளங்கிக்கணும்னு விரும்பினார் ரே அந்த எழுபத்தெட்டாம் சங்கீதம் அதைத்தான் தான் அவங்க நினச்சி பார்க்கல ரே கர்த்தர் எவ்வளவு ஈஸியாக பேனை அனுப்பிச்சு அவ்வளோ பெரிய எகிப்து சாம்ராஜ்யத்தை மடங்கடிக்க முடியும்னா கர்த்தர் இந்த காணான் தேசங்களை இன்னும் எவ்வளோ சுலபமாக மடங்கடிப்பார் ஆளலுயா ஆளலுயற்ற ஜீஸஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணணும் நம்ம இதெல்லாம் எது அதுக்கு தான் எழுதி வச்சுருக்கிறார் கர்த்தர் இதெல்லாம் சிந்தித்து பார்த்து தியானித்து பார்த்து நம்ம வாழ்க்கையின் மத் சூழ்நிலைகளின் மத்தியில் இந்த சத்தியங்களை நாம் அப்ளை பண்ணணும் இந்த வியாதி அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சார் தேசத்தையே பெண்கள்னால் நிரப்புனார் பாருங்கள் ஒரு சின்ன ரோபாட்டிக் மஸ்கிட்டோவை நீங்கள் உருவாக்கணும் உருவாக்கல ப்ரொடியூஸ் பண்ணணும் உருவாக்குறதுலாம் இல்லை கர்த்தர் கொடுத்த அந்த ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தி ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல இப்போ பிஸ்கட்டு சாக்லேட் அப்படிலாம் ரைட் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து எவ்வளவு செலவாகும் எவ்வளவு நே நேரம் எடுக்கும் எவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு 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 ரோபாட்டிக் மஸ்கிட்டோவை உருவாக்கணும்னா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இங்கே கர்த்தர் பேன்களை நொடி பொழுதில் கோடான கோடி பேன்களை அட் அ டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லா பொழுதும் அப்படியே பேன்களாக மாறுது எவ்வளவு வளம்மா யோசிச்சு பாருங்கள் அந்த வல்லமைக்கு முன்னாடி எந்த என்ன எதிர்ப்பு நிற்க முடியும் பெரிய ஒரு மதில் சுவர் நிற்க முடியுமா ராட்சதர்கள் நிற்க முடியுமா ரே அரசாங்கமே ஸ்தம்பித்து நிற்கிது அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசாங்கம் ரே இந்த வல்லமைக்கு முன்னாடி யார் எதிர்த்து நிற்க முடியும் என்ன வியாதி எதிர்த்து நிற்க முடியும் என்ன வேதனை எதிர்த்து நிற்க முடியும் என்ன சோதனை என்ன பிரச்சனை எது எதிர்த்து நிற்க முடியுங்க ரே அதைத்தான் கருத்து நம்ம உணரணும்னு விரும்புகிறார் அவருடைய இந்த மாபெரும் வல்லமைக்கு முன்பாக நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் நிற்க முடியாது அவ்வளவு வல்லமை படைத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் மனதுள்ளவராக இருக்கிறார் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ரெடியாக நிற்கிறார் நீங்க அவரை நோக்கி பார்க்கணும் நம்பிக்கையோட விசுவாசத்தோட கர்த்தாவை என் பிரச்சனையை தீர்த்துவைங்க கேட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாகவே கர்த்த தன் வளமையை உங்க வாழ்க்கையில் கட்டவுள் தொடுவார் உங்க சூழ்நிலைகளில் கட்டவுள் தொடுவார் உங்களுக்கு உதவி செய்யும்படி கட்டவுள் தொடுவார் அழலுய அழகு எட்டு ஜீசஸ் சரி இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம் இந்த போதனைகளை கெட்டபடியால் நன்றி அர்த்தங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்